வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா அப்பாவை தேடுகிறேன் தன் தந்தையின் செல்லப்பிராணி குறித்து டெல்லி கணேசன் மகன் உருக்கமாக பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்காரு அந்த பதிவு பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது வாங்க அவர் என்ன பேசியிருக்கிறார்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ஸ் நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை இடமல் படிக்கங்க நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் மறைந்த பிரபலர் நடிகர் டெல்லி கணேசன் செல்லப்பிராணி குறித்து அவரது மகன் நடித்திருக்கும் பேட்டி தான் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது தமிழ் சினிமாவில் கடந்த நாற்பது ஆண்டுகள் மேலாக நானூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து புகழ்பெற்ற மிகச்சிறந்த குணச்சித்திர நடிகர் தான் டெல்லி கணேசன் விமானப்படையில் பணியாற்றி வந்த டெல்லி கணேசன் மேடை நாடகங்களில் மீதுள்ள காதலின் காரணமாக தன்னுடைய விமானப்படையிலிருந்த பணியை இருந்து இருந்து விடுபட்டு டெல்லியை சேர்ந்த ஒரு நாடக சபாவின் சார்பாக பல நாடகங்களில் நடிச்சிருக்கிறாரு அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வெளியான பட்டினம் பிரவேசம் என்ற படத்தின் மூலம்தான் கலை உலக பயணத்தை தொடங்கினார் டெல்லி கணேசன் வில்லன் காமெடியன் குலச்சித்திரம் என்கிற தன்னிடம் கொடுக்கப்பட்ட எந்த ஒரு கதாபாத்திரம் இருந்தாலும் அசத்தினார் டெல்லி கணேசனுக்கு மகாதேன் என்கிற மகன் இருக்காங்க தன் மகனை வைத்து கூட டெல்லி கணேசன் ஒரு படத்தை தயாரித்திருந்தார் இந்த நிலையில்தான் கடந்த நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி உறங்க சென்ற டெல்லி கணேசன் உயிர் உறக்கத்திலேயே பிரிந்தது அவர் மறைவுக்கு பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் அஞ்சலி செலுத்தினாங்க தனது அப்பா குறித்து மகாதேவன் கணேஸ் பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார் அது என்னுடைய அப்பா என்னை வைத்து படம் பண்ணது உண்மைதான் எல்லோருமே என்னால் மூன்று கோடி லாஸ் ஆயிடுச்சு அதனால்தான் அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க அவர் உண்மையாக இருந்த கஷ்டம் அந்த படம் மக்களை சேராதுதான் பணம் நஷ்டத்தை பற்றி அவர் ஒரு இடத்தில் கூட பேசியிருக்க மாட்டார் எல்லா அப்பாக்களும் அதுதான் என்னுடைய அப்பாவுக்கும் நான் நல்லா வரணும்னு ஆசை என்னை பற்றி நினைத்து ராத்திரியில தூங்கும் போதெல்லாம் இருந்து பேசிக்கொண்டே இருப்பாரு இந்த நிலையில அவர் ஒரு ஆர்மிமேன் எல்லா அப்பாக்களுக்கும் இருக்கிற மாதிரி வருத்தம் தான் என்னுடைய அப்பாவுக்கு இருந்தது எங்களை மாதிரி எங்கள் அப்பாவை அவருடைய செல்ல பிராணி மிஸ் பண்ணிக்கிறாரு எங்கள் அப்பா கூட எப்பவுமே அவருடைய வளர்ப்பு பிராணி இருக்கும் அவர் ஒரு அவர் பேர் பஞ்சு பஞ்சு என்றால் காட்டான் அப்பாவுக்கு அது பயங்கரமாக செல்லம் என்னையும் எங்கள் அப்பாவையும் தாண்டி அவர் எங்கே போக மாட்டார் எங்கள் இர ரெண்டு பேரையுமே சுற்றி சுற்றி வந்துட்டு இருப்பார் அப்பா தவறியது அவன் எப்படி இருந்தனும் தெரியாத அப்பாவே ஐஸ் பாக்ஸில் வச்சுக்கிட்டு இருக்கும்போது சுற்றி சுற்றி ஓடிக்கிட்டே இருந்தான் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அப்பா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டே அப்பா வந்தவங்களுக்கு எல்லாமே பஞ்சுவாக பார்த்துக்கிட்டு ஒரு பயம் இருந்தது அதனால் அவனை உள்ளே உட்கார வைக்க வேண்டிய நிலைமை வந்துடுச்சு அப்பாவுக்கு அவன் பயங்கரமான செல்லம் தீபாவளி கூட அப்பா பட்டாசு ரொம்ப பயப்படுவான் அந்த மாதிரி நல்ல நாய்களும் பயப்படும் அப்போ கூட என்னுடைய அப்பாவுக்கு பின்னாடி தான் போய் மறைஞ்சு கொள்வான் அப்பாவுக்கு அந்தளவுக்கு செல்லம் இப்போ கூட அப்பா ரூமுக்கு போகிறான் அப்படியே இப்படின்னு அப்பாவை தேடிக்கிட்டே பெட்ஷீட்டை முகர்ந்து பார்க்கிறான் நம்மளை மாதிரி அப்பாவை அவனும் தேடுறான் நான் நினைக்கிறேன் என்று அவர் எமோஷனலாக பேசிகிட்டு இருக்காரு அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே அப்பாவை வச்சுக்கிட்டு இருக்க வரைக்கும் அவன் எதுவுமே பண்ணலை அமைதியாக ரூமுக்குள்ளே உட்காந்துருந்தான் அப்பாவை வெளியே கொண்டு வரும்போது அவனுக்கு என்ன தெரியலை கதவை போட்டு பிரண்டி வெளியே ஓடி வந்துட்டான் அவன் எப்படி அதை உள்ளே இருந்து கண்டுபிடிச்சானு தெரியல அதையெல்லாம் நினைக்கும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தாது எனக்கு திருமணமாகலை என்கிற வருத்தம் எங்கள் அப்பாவுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஆனால் எதிர்காலத்தில் எனக்கு போது அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு எப்போவுமே இருக்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று எமோஷனாக பேசியிருக்கிறாரு இதை பற்றி நீங்கள் எனக்கு நிற்கல உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க நன்றி வணக்கம்